ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி எப்படி வித்ரா பண்றாங்க, என்னென்ன ஏடிஎம் கார்ட்ஸ் எடுத்துட்டு வரணும், ரூபே கார்டு எடுத்துட்டு வர வேண்டாம், ஏன்னா ரஷ்யன் அக்கௌண்ட் சிம் சொல்லக்கூடிய கிரிமியால டாலர்ஸை ரூபிள்ஸா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணி. ஹலோ எவ்ரிவன், வணக்கம். திஸ் இஸ் அர்வின் ராஜா ஃப்ரம் கிரிமியா ரஷ்யா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிரிமியாவில் அவங்களோட ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி எப்படி வித்ரா பண்ணுறாங்க, அதனுடைய ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு வித்ரா பண்ணிட்டு வருவாங்க, ஏன்னா கிரீமியா சாங்ஷன்ட் ஏரியான்றதுனால. ஸோ எல்லாரும் போய் அந்த பக்கத்து ஸ்டேட்டில் போய் வித்ரா பண்ணிட்டு வருவாங்க அப்படின்றதுனா பாசிபிள் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வித்ரா பண்ண போவாங்க. அவங்கள்ட்ட நம்மளோட கார்டையும் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸையும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க போயிட்டு மொத்தமாக வித்ரா பண்ணிட்டு வந்து சேஃபாக கொடுத்துருவாங்க. ஸோ அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஃபேஸ்புக்கில் தனியாக அதுக்கு ஒரு குரூப் இருக்குது காலேஜுக்கு. ஸோ அவங்க போகிறப்ப போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த குரூப் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அவங்க அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ணுறதுக்கு மினிமம் சார்ஜாக உங்களோட கார்டு வித்ரா பண்ணுறதுக்கு 100 or 200 ரூபல் சார்ஜ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஏடிஎம் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா ஏடிஎம் கார்ட்ஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா ரைட் கார்னர் கீழே பார்த்துட்டிங்கன்னா மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இல்லை ரூபே கார்டுன்னு போட்டிருக்கும். மாஸ்டர் கார்டு அல்லது விசா கார்டு எடுத்துகிட்டு வரலாம், ரூபே கார்டு எடுத்துகிட்டு வர வேண்டாம், ஏன்னா ரூபே கார்டு இந்தியாவில் மட்டும்தான் யூஸ் ஆகும், இன்டர்நேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் என்னென்ன பேங்க் கார்டு எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துட்டிங்கன்னா, எந்த பேங்க் கார்ட்ஸ் வேணால் எடுத்துகிட்டு வரலாம் ஏடிஎம் கார்ட்ஸ், எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் கார்டு, பஞ்சாப் நேஷனல், இட்ஸ் அப் டு யூ, எது வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். பட் இங்கே வரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூஸ் ஆகாது, ஒர்க் ஆகாது. ஸோ வரப்போ ஒரே பேங்க் கார்டு ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வராமல் ரெண்டு விதமான பேங்க்லேருந்து ரெண்டு ஏடிஎம் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இஃப் சப்போஸ் ஒரு பேங்க் கார்டு யூஸ் ஆகலை, ஒர்க் ஆகலை, சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட இன்னொரு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அமௌண்ட் ஏதாவது உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் போயிட்டுக்கு, எக்ஸஸாக எதுவும் பேங்க்லேருந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது பார்க்குறதுக்கு இன்டர்நெட் பேங்கிங் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வரும்போதே நீங்கள் அங்கேருந்து பேங்க்கில் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் வாங்கிட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க. இன்டர்நேஷ்னல் வித்ட்ராலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிப்பாங்க அப்படின்னா, மினிமம் 3-4% டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் பேங்க். ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க. இன்டர்நெட்டில் இப்போது 10,000 ருபீஸ்க்கு எவ்வளோ ரூபிள்ஸ் வரும்னு பார்த்துட்டிங்கன்னா, அது இல்லாமல் ப்ளஸ் 3% or 4% இன்டர்நேஷ்னல் வித்ட்ராலுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நான் இங்கே கிரிமியாவில் சிம்ஃபரப்பூரில் ரஷ்யன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்தியாவிலேருந்து அமௌண்ட் இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நோ இட்ஸ் நாட் பாசிபிள், முடியாது. அந்த அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கே லோக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்ட்ஸ் வச்சுட்டோம்னா, நம்ம இந்தியன் கார்ட்ஸ்லேருந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு தேவையான அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி இங்கே உள்ள ரஷ்யன் கிரிமியா அக்கௌண்ட்டில் வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த கார்டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே எல்லாமே கார்டு டிரான்சாக்ஷன்லேயே பே பண்ணிக்கலாம். நீங்கள் பஸ் முதற்கொண்டு நீங்கள் கார்டு யூஸ் பண்ணியே பே பண்ணிக்கலாம், அமௌண்ட் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ அதனால் இங்கே கிரிமியாவில் சிம்ஃபரப்பூரில் நீங்கள் லோக்கல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் 2-3 மந்த்ஸ்க்கு வித்ட்ரா பண்ணுற ரூபிள்ஸ் அதில் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏடிஎம் கார்ட்ஸ் மூலமாக மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும்னா இல்லை, நீங்கள் வரும்போது மொத்தமாக ருபீஸை டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து டாலர்ஸை ரூபிள்ஸாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்னா எங்கே வித்ட்ரா பண்ண போவாங்க, எவ்வளோ தூரம்னு கேட்டுட்டிங்கன்னா, இது கிராஸ்நாடர்ன்ற பக்கத்து ஸ்டேட்டுக்கு போவாங்க, அங்கே உள்ள தெம்ருக்குன்ற சிட்டிக்கு போவாங்க. இங்கேருந்து அந்த சிட்டி வந்து எக்ஸாக்டாக 350 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒன் வே ட்ராவல் வந்து அரௌண்ட் 4 hours எடுக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் சேர்த்துட்டிங்கன்னா 8 hours ட்ராவல் இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. 2014 வரைக்கும் கிரிமியா உக்ரைன் கீழே இருந்துச்சு, உக்ரைனில் இருந்துச்சு. 2014 தான் ரஷ்யா கிரிமியாவை ஆக்குபை பண்ணுச்சு. ஸோ அதனாலேருந்து யூரோப்பியன் யூனியன் வந்து கிரிமியாவை சாங்ஷன்ட் ஏரியாவை வச்சுருக்காங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா பொருளாதார தடை இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் வரும்போது ரெண்டு ஏடிஎம் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க, வரதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு வாங்க, ஆர்எல்ஸ் டாலர்ஸ் கொண்டு வாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் பேங்கிங்கும் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுங்க. இது இல்லாமல் இங்கே இருந்து அங்கே பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு எப்படி ட்ராவல் பண்ணி கார்டு சேஃபாக எடுத்துகிட்டு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டு வராங்கன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ராவல் வ்ளாகாக பார்க்கலாம்.